ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? சரி நண்பர்களே, கொஞ்சம் இந்த ரெண்டு நாளாக வந்து நிறைய மெசேஜஸ் வந்து எப்போ எக்ஸாம் வரும்ன்ற மாதிரி வந்து நிறைய மெசேஜஸ் வந்துட்ருக்கு. ஸோ நான் திருப்பியும் சொல்லிட்டேன், வேக்கண்ட் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். வேக்கண்ட் லிஸ்ட்டு மெயில் கேட்டிருக்காங்க, வேக்கண்ட் லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல் தான் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமும் கன்ஃபார்மாக இந்த டேட்டில் தான் வரும், இப்படி தான் வரும்னு வந்து எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வரத்துக்கு ஏதோ ஒரு அடிக்கல் நாட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ படிக்க ஆரம்பித்தவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, திருப்பி திருப்பி வந்து அதுமாரி கேட்டுட்ருக்காதிங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம 10th புக்கை முடிக்க போகிறோம். ஸோ ஓல்டு பேட்ச் வந்து 10th புக்கு முடிக்க போகிறாங்க, நியூ பேட்ச் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறாங்க இந்த வாரம். ஓகேங்களா? ஸோ யாருனா அந்த நியூ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீக்குள்ளே ஜாயின் பண்ணி அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பயாலஜி ஸ்டார்ட் ஆகிட்டா உங்களால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் படிக்க முடியாது. அது யாரா இப்படி ஜாயின் பண்ணுறப்பில் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் பே நம்பர் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் பீரியடில் வந்து எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க, மாஸ்க் போடுங்க, அடிக்கடி வந்து கை காலெலாம் வந்து ஃபேஸ்லாம் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாடத்துக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த பாடத்தை நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஸோ எதோர்லும் பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மது அருந்துதல் பார்த்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ லாஸ்ட்டாக மறுவாழ்வோர்லும் பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது புகையிலையின் தவறான பயன்பாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ புகையிலையின் தவறான பயன்பாடு. புகையிலையானது நிக்கோட்டியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. அப்போ பாருங்கள், புகையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தாவரங்கள்லேருந்து தான் பெறாங்களாம். நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படின்ற ரெண்டு தாவரங்கள்லேருந்து தான் பெறப்படுகிறது. இவற்றின் இளம் கிளைகளின் உலர்ந்த பதப்படுத்தப்பட்ட இலைகள் உலகளாவிய வணிக ரீதியிலான புகையிலை தயாரிப்பில் பயன்படுகின்றன. அப்போ அதனுடைய இலைகளை தான் என்ன பண்ணுறாங்களாம், ஸோ வணிக ரீதியாக வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் இருக்கும் நிக்கோட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேடுங்க. நிக்கோட்டின் எனும் ஆல்கலாய்ட் புகையிலிருந்து ஒருவர் அடிமை அதில் ஏற்படுத்துகிறது. நிக்கோட்டின் கிளர்ச்சியை தூண்டி மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாகும். அப்போ பாருங்கள், அதில் இருக்கிற அந்த நிக்கோட்டின் அப்படின்ற பொருள் தான் சோத்தரை வந்து அடிமை ஆகிற அந்த செயலை வந்து செய்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சர். அதில் வந்து கிளர்ச்சி அதை சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டின் தான். ஓகேங்களா? சரி, புகைப்பிடித்தலின் புகையிலே பயன்பாடு. ஸோ புகையில் எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம் பாருங்கள். புகையிலே மெல்லுதல் மற்றும் உறிஞ்சுதல் போன்றவற்றுக்காக புகையிலே பயன்படுகிறது. சுருட்டு, சிகரெட்டுகள், பீடிகள், குழாய்கள், ஊக்கா ஆகியவற்றிலிருந்து வெளிப்படும் புகையை சுவாசித்தல் புகைப்பிடித்தல் ஆகும். தூள் வடிவிலான புகையிலே வெற்றிலுடன் சேர்த்து மெல்லப்படுகிறது. மாவு போன்ற புகையிலே மூக்கின் வழியை எடுத்துக்கொள்ளப்படுவதால் உறிஞ்சுதல் அது மூக்குப்பொடி எனப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ இந்த வகையில் என்ன பண்ணுறாங்க, பொடி மூலமாக எடுத்துக்கிறாங்க, சிகரெட்டு சுருட்டு பீடி பிடிக்கிறது மூலமாகவும், அடுத்து வந்து பார்த்தினா புகையிலையை வெற்றிலை கூட சேர்த்து போகிறது மூலமாகவும், இந்த மாதிரி வந்து நிறைய விதமாக வந்து பார்த்தினா புகையிலையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து புகைப்பிடித்தலின் ஆபத்துக்கள் மற்றும் புகையிலின் விளைவுகள். ஸோ இந்த புகைப்பிடித்தலால் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புகை உள்ளிருக்கப்படும் போது திசுக்களால் உறிஞ்சப்படுகின்ற வேதிப்பொருட்கள் பின்வரும் தீங்கு தரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில் உள்ள பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்கள் எனும் புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகின்றன. அப்போ பாருங்கள், அதுல பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்கள் என்னத்தை உருவாக்குதான், நுரையீரல் புற்றுநோயை வந்து உருவாக்குதான். ஸோ புகையில யூஸ் பண்ணலாம். அடுத்து புகைப்பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஏற்படும் வீக்கம், மூச்சுக்குழல் சுழற்சி மற்றும் நுரையீரல் காச நோய்க்கு வந்து வழிவகுக்கிறது. அப்போ பாருங்கள், என்னென்ன நோய், மூச்சுக்குழல் சுழற்சி, நுரையீரல் காச நோய், இந்த ரெண்டு நோய்க்கு வந்து வழிவகுக்குதான். அடுத்து நுரையீரல் மூச்சுச்சிற்றறிகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்துக்கு மேற்பரப்பை குறைத்து எம்பைசிமா எனும் நோயை ஏற்படுத்துகிறது. அப்போ பாருங்கள், ஸோ நம்ம அதிகமாக ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகிட்டோம்னா அந்த ஸ்மோக்கோட அந்த புகை வந்து நுரையீரலுக்கு போயிட்டு வரதுனால அந்த நுரையீரலில் வந்து சிற்றறிகள்லாம் வீக்கம் ஏற்பட்டுருமா, அந்த நோய்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, எம்பைசிமா அப்படின்னு சொல்கிறாங்க. புகைப்பிடித்தும் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு இரத்த சிவப்பணுக்குள்ள ஹீமோகுளோபினின் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது. இதனால் உடல் திசுக்களில் ஹைபாக்சியாவை உண்டாக்குகிறது. ஓகேங்களா? ஸோ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் போய் சேராது. அதனால தான் வந்து ஸ்மோக் பண்ணவங்களோட அந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாகவும் ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக முரடாகவும் இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் போய் சேராதனால அந்த செல் வந்து என்ன ஆகாது, ஸோ ஆக்டிவாக வந்து இருக்காது. ஓகேங்களா? அது என்ன உருவாக்குதான், ஹைபாக்சியாவை வந்து உருவாக்குது அப்படின்றாங்க. புகைப்பிடித்தினால் ஏற்படும் அதிக ரத்த அழுத்தம் இதய நோய் உண்டாவதற்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. அப்போ பாருங்கள், ஹார்ட் அட்டாக், ஸோ இதயம் சம்மந்தமான நோய்களை ஏற்படுத்துறதுக்கு வந்து பார்த்தினா இந்த புகைப்பிடித்தல் வந்து காரணமாக இருக்குது. அடுத்து
இறப்பை சுரப்பினை அதிகரித்து இறப்பை ஏற் மற்றும் முன்சிறுகுடல் புண்களை அல்சர் ஏற்படுத்துகிறது. பாருங்கள் புகை அதிகமாக பண்ண பண்ண அல்சர் சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே என்ன ஆகிடுமா புண்ணா ஆகிட்டு அல்சர் நோயை வந்து ஏற்படுத்துது. புகையிலை மெல்லுதல் வாய்ப்புற்று நோயை ஏற்படுத்துகிறது. சில பேர் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க புகையிலை மெல்லுவாங்களே அவங்களுக்கு வந்து வாய்ப்புற்று நோயை ஏற்படுத்துவாங்க. பாருங்கள் இது அஞ்சு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்க என்ன பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசைக்கிள் ஹைட்ரோகார்பன் பென்சோபைரின் வந்து பார்த்தா நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்துன்னு பார்த்தோம். அடுத்து நுரையீரல் வீக்கம் காச நோய் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து எம்பைசிமா அடுத்து ஐபாக்சியா ஏற்படுத்துது. அடுத்து ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் இதெல்லாமே புகைப்பிடித்தலால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்கள் தகவல் துணுக்கு. உலக சுகாதார நிறுவனம் 1984 ட்ரக் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. டபிள்யூஹெச்ஓ வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் மற்றும் அட்டைப்பட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது என்ற சட்டத்தேன எச்சரிக்கை இடம்பெற்றிருக்க வேண்டும். என்ன பண்ணியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ, ஸோ எந்த நீங்கள் வந்து போதைப்பொருள் விற்பனை பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது என்ற வாசகம் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து புகைப்பிடித்தலை தடுத்தல். சரி எப்படிப்பா புகைப்பிடித்தலை வந்து தடுக்கலாம் அப்படின்னா புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை மெல்லுதல் ஏற்படும் ஆபத்துக்கள் இருந்து இளம் பருவத்தினரும் வயதானவரும் இப்பழக்கத்தை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகும். ஸோ வந்து இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது நம்ம மேலே தான் படித்தோம்ல, அப்போ இதனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் மற்றவங்க எல்லாருமே வந்து இதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் அறிந்து கொள்வோம். புகையிலை எதிர்ப்பு சட்டம் May 1, 2004 கொண்டு வரப்பட்டது. பாருங்கள் புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க May 1, 2004. 2030 உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக புகையிலை திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. May 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. புகையிலை உலக புகையிலை எதிர்ப்பு நாள். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு என்னால் மறக்க முடியாத ஒரு May 31. ஏன்னா நாங்கள் 2005 எக்ஸாம் வந்து பார்த்தா May 31 எழுதுகிறோம். நான் காலையில் கிளம்பிட்டேன், எக்ஸாம் சென்டர் கிளம்பிட்டேன். ஸோ நான் பக்கத்து ஊரான சேத்தூரில் போய் நான் வந்து பஸ் ஏறுறேன். எக்ஸாம் சென்டருக்கு பஸ் ஏறுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநகராட்சி ஊழியர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் நாங்கள் எல்லாருக்கும். எனக்கும் கையில் நோட்டீஸ் கொடுத்தாங்க பஸ்ஸில் ஏறி. நான் என்னன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து இன்று புகையிலை ஒழிப்பு தினம், புகையிலை பயன்படுத்தாதீர்கள், உடல்நலத்துக்கு தீங்காது அப்படின்னு வாசகலாக இருந்துட்டு May 31 புகையில் ஒழிப்பு தினம் சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு அப்புறம் நான் கசிக்க அப்படின்னா போட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போனால் அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. 2005 அந்த கொஸ்டின் புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையில் எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி அது உண்மையில் எனக்கு தெரியாது. அன்றைக்கி ஒரு மார்க் வந்து அந்த நிகழ்வு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ அது அது என்னோடய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பலனா இல்லை எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையில் அந்த ஒரு மார்க் வந்து எனக்கு அது மூலமாக எனக்கு கிடைச்சது, ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓகேங்களா, அப்போ என்னால் May 31 மறக்க முடியாத ஒரு நாள் புகையிலை எதிர்ப்பு தினம். அடுத்து ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு. ஸோ ஆல்கஹால் எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க. சமுதாயத்தில் செல்வந்தர்கள் மற்றும் ஏழை மக்களால் மேற்கொள்ளப்படும் ஆல்கஹால் பயன்படுத்துதல் ஒரு சமுதாயத்துக்கு தீங்காகும். ஆல்கஹால் சார்ந்துத்தல் மதுப்பொழுக்கம் எனவும் அடிமையாதல் மதுவுக்கு அடிமையாதல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஆல்கஹால் தவறான பயன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், ஸோ மது சார்ந்திருக்கிறதுனா சொல்கிறாங்க, மது பழக்கம்னு சொல்கிறாங்க, அடிமை ஆர்த்த மதுவுக்கு அடிமையாதல்னு சொல்கிறாங்க. இது ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஒருவன் உடல் மற்றும் உளவியல் செயல்பாடுகளுக்கு பாதிப்பு உள்ளாகிறது. கண்டினியூ மது எடுத்துனே இருந்தால் அவங்களோட உடல் மற்றும் உள்ள எல்லாமே என்ன ஆயிருமா கண்டினியூ வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். மதுவினால் உடல் அடத்திற்கு ஏற்படும் தீய விளைவுகள். ஸோ மது சாப்பிட்றதுனால என்னென்ன தீய விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். நீண்ட காலமாக மது அருந்துவதால் அது ஒரு மயக்க மருந்தாகவும் மற்றும் வலி நிவாரணி போன்றும் செயல்பட்டு நரம்ப மண்டலத்தை நலிவடைய செய்கிறது. அதன் தீமை பயக்கும் செயல் விளைவுகளான ஸோ நரம்ப மண்டலத்தை என்ன பண்ணிடுமா அது பாதிப்படைய செஞ்சிருமா. நரம்பு செல்லை பாதித்து பல்வேறு விதமான மன மற்றும் உடல் ரீதியான தொந்தரவுகளை உண்டாக்குகிறது. ஸோ நரம்ப மண்டலம் ஸோ நரம்பு நர்வஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதுவாகிடும். அதனால் வந்து அவங்க கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட இருக்காது. உடல் உறுப்புகளின் ஒருங்கிணைப்பை குறைக்கிறது சொன்னலையா. ஸோ நரம்பு தான் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்றா வச்சுட்டு இருக்குது. நரம்பே பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த உடல் வந்து ஒருங்கிணைப்பாக வந்து இருக்காது. அடுத்து மங்களான குறைந்த பார்வை சாலைகளில் விபத்துக்களின் முடிதல். ஸோ அவங்களோட பார்வை என்ன ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிடும். போதை எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அவங்களோட பாதை என்ன ஆகிடும் மங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வாகனங்களை போகிறப்ப நிறைய விபத்துக்கள் ஏற்படுறது. ரத்த நாளங்கள் விரிவடைதல் இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது. ஸோ இதயத்தோட செயல்பாடு என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரல் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிரோசிஸ் மற்றும் நார்த்து சித்தஸுக்கள் உருவாகுவதில் ஏற்படுகிறது. அப்போ கல்லீரல் முழுசாக பாதிக்கப்படுறதுனால அங்கே நார்சத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கப்பட்டு சிரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது. அடுத்து உடல் தன் கட்டுப்பாட்டையும் தன்னுணர்வையும் இழந்து உடல்நலக் கோளாறு உண்டாக்கி இறுதியில் இறப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ உடல் வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருக்காதுங்க, அதை சாப்பிட்டா தான் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்க போல ஒரு ஃபீலே ஏற்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இறப்பை வந்து ஏற்பட்டுரும். மது அருந்தவர்களின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள். சரி மது அருந்தவங்களுக்கு எப்படி நம்ம மறுவாழ்வு தரலாம் அப்படின்னா கல்வி மற்றும் ஆலோசனை. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வி மற்றும் தகுந்த ஆலோசனை மது அருந்தவர்கள் தங்கள் பிரச்சனை மற்றும் மன அழுத்தத்தை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபடவும் வாழ்க்கையின் தோல்வியில் ஏற்றுக்கொள்ளும் உதவுகிறது. ஸோ கல்வி மற்றும் தகுந்த ஆலோசனை அவங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் ஸோ நல்லா படித்து தெரிஞ்சவர்களாக இருந்தாங்கன்னா அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது மூலமாக
அடுத்து உடல் செயல்பாடுகள். மறுவாழ்வை மேற்கொள்ளும் நபர்கள் நூல்கள் வாசித்தல், இசை, விளையாட்டு, யோகா மற்றும் தியானம் போன்ற நலமான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், யாராவது மறுவாழ்வு மேற்கொள்கிறாங்களோ அவங்க வந்து நூல்கள் வாசிக்கலாம், இசை அப்புறம் வந்து பார்த்தா விளையாட்டுறது, யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது இந்த விஷயங்கள் வந்து அவங்க என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து டைவெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடம் உதவியை நாடுதல். சிக்கல் எந்த சூழல் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களின் பெற்றோர்கள் சக மனிதரும் உதவி மற்றும் வழிகாட்டுதலை பெற வேண்டும். தங்களது பதட்டமான உணர்வுகள், தவறான செயல்களை குறித்து பேசுவதன் மூலம் மேலும் அத்தவறுகளை செய்யாமல் தங்களை தடுத்து கொள்ள உதவும். ஓகேங்களா? அப்போ இந்தமாதிரி நம்ம இருக்கணும், நம்ம வழி மாறி போகிறோம், நம்ம தவறான செயல்பாடுகள் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட பெற்றோர்களையோ நம்மளோட கூட இருக்கிற நண்பர்களையோ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், நல்ல வழிகாட்டுதல் மூலமாக நம்ம அதில் மீண்டு வரலாம். அடுத்து மருத்துவ உதவி. உளவியலாளர்கள் மற்றும் மனநல மருத்துவர்களிலிருந்து உதவி பெறுவதன் மூலம் தங்களுடைய இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி, சைக்காலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி நம்ம அதிலிருந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து வெளியே வரலாம். மதியிலிருந்து மீட்பு மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் தனிநபருக்கு உதவிகரமாக உள்ளன. இதனால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு இயல்பான மற்றும் நலமான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இந்த நம்ம மறுவாழ் மையங்களை கூட்டமை அவங்களை வந்து நல்வழிப்படுத்துறது மூலமாக அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்வு வந்து வாழ முடியும். அடுத்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் நோய்கள் மற்றும் கோளாறுகள். ஸோ வாழ்க்கை முறை மாற்றங்கள், நம்மளோட திடீர்னு வாழ்க்கை முறை மாறுது இல்லையா, நம்மளோட ஃபுட் மெத்தடோ இல்லை வாழ்க்கை வாழ்கிற இடமோ நம்மளோட சூழ்நிலை மாறுது இல்லையா, அப்போ என்னென்ன நோய்கள் ஏற்படுது. நம் சமுதாயத்தில் முறையற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், மன இறுக்கம் போன்றவற்றின் காரணமாக நோய்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவை தொற்றா நோய்கள் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன நோய்களாம், ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு தொற்றா நோய்கள், அவரோட மனரீதியான பாதிப்பால் அவருக்கு மட்டும் ஏற்படுற நோய்கள். மேலே குறிப்பிட்ட நோய் அறிகுறிகளை கொண்டு பாதிப்புள்ளானவர்களை கண்டறியலாம். இது உடலின் திசுக்கள் மற்றும் ஏற்படும் குறைபாடு, வளர்ச்சித மாற்ற செயல்பாடுகள் ஏற்படும் தொந்தரவுகளால் ஏற்படுகிறது. இவற்றுக்கு தனிநபர் தனிப்பட்ட நபரின் இயல்பான வாழ்வில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ அவரோட உடல் செயலில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கும், அவரோட வளர்ச்சித மாற்ற செயல்பாடுல வந்து மாறுபாடு ஏற்பட்டிருக்கும். இது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட காரணங்களால் ஏற்படுறதுனால இது மற்றவங்களுக்கு வந்து பரவாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டயாபட்டிஸ் மெலிடஸ், அதாவது நீரிழிவு நோய். டயாபட்டிஸ் மெலிடஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோய்ங்க, இது கண்டிப்பாக பார்க்கணும். ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருக்கோம், அதனால திருப்பி பார்க்குறோம். டயாபட்டிஸ் மெலிடஸ் ஒரு நாள்பட்ட வளர்ச்சியை மாற்ற கோளாறு ஆகும். கிரேக்கத்தில் டயாபட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்ற, மெலிடஸ் அப்படின்னா இனிப்பு என பொருள்படும். அப்போ பாருங்க, கிரேக்க மொழியில் டயாபட்டிஸ்னா ஓடுகின்ற, மெலிடஸ்னா இனிப்பு அப்படின்னு பொருள்படும் அப்படின்றாங்க. இன்சுலின் சுரப்பியின் பற்றாக்குறையான குறைபாடான இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காமை போன்றவற்றால் அதிகரிக்கும் ரத்த குளுக்கோஸ் அளவு இதன் பண்பாகும். இது பொதுவாக அதிக அளவில் காணப்படும் கணைய குறைபாடாகும். நம்ம ஏற்கனவே பார்த்தங்க, கணையத்தில் ஆல்பா செல்கள், பீட்டா செல்கள் இருக்கும். அந்த பீட்டா செல்கள் தான் இன்சுலினை சுரக்கும். அந்த இன்சுலின் தான் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற அதிகமான குளுக்கோஸை குளுக்கோகானா மாற்றி கல்லீரலில் சேமிச்சு வைக்கும். அடுத்து குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோனை பார்த்துருப்போம், அதுதான் என்ன பண்ணும், ஆல்பா செல்களால் சுரக்கப்படுது. நம்மளுக்கு எப்படின்னா குளுக்கோஸ் உடம்புக்கு தேவைப்படுறப்ப கல்லீரலில் இருக்கிற குளுக்கோகானை மறுபடியும் குளுக்கோஸை மாற்றி கொடுக்கத்தான் குளுக்கோகானோட வேலைன்னு பார்த்தோம். அப்போ அந்த இன்சுலின் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு சுரக்கலை அப்படின்னா அப்போ நம்ம குளுக்கோஸ் வந்து குளுக்கோகானா மாற்றி சேமிக்கப்படாமல் யூரின் வழியாக வீணா என்ன இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். அதுதாங்க டயாபட்டிஸ் மெலிடஸ். அப்போ இன்சுலின் பற்றாக்குறையால் ஏற்படுறதான். ஓகேங்களா? ஸோ அதே பாருங்கள், ரெண்டு வகையாக இருக்குது. வகை ஒன்று மற்றும் வகை ரெண்டு நீர் நோய் தாக்கம் உலக அளவில் அதிகரித்து வருகிறது. அதில் வந்து ரெண்டு வகையான நோய் தாக்கம் இருக்குது தான். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வகை ஒன்று இன்சுலின் சார்ந்த நீர் நோய், ஐடிடிஎம். நீரிழிவு நோயாளிகளில் 10-20% ஐடிடிஎம், அதாவது இன்சுலின் டிஃபெண்டர்டு டயாபட்டிஸ் மெலிடஸ் வகையை சார்ந்தவர்கள் ஆவர். இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்போது இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது, குழந்தை மற்றும் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படுதாம். இது திடீரென தோன்றும் உயிருக்கு ஆபத்தானது. இது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. அப்போ கணையத்தில் இருக்கிற அந்த பீட்டா செல்கள் முழுசாக என்ன ஆகிடும், அழிஞ்சிடும். அப்போ பீட்டா செல்கள் இருந்தால் தானே இன்சுலினை சுரக்க முடியும். பீட்டா செல்களில் சுத்தமாக என்ன ஆகிடுமா, அழிஞ்சிடுமா. அதனால் வழக்கத்திற்கு மாறாக போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது. இதுதான் ஹைப்பர் கிளைசீமியா. ஸோ ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறதுனான்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் கிளைசீமா. ஸோ இன்சுலின் சுரக்கிறதுனால இன்சுலின் என்ன பண்ணுவோம், அந்த குளுக்கோஸை குளுக்கோகானா மாற்றி கல்லீரலில் சேமிச்சு வைக்கும். இப்போ இங்கே பீட்டா செல்கள் செத்து போகிறதுனால இன்சுலினே சுரக்காது. அதனால் எல்லா குளுக்கோஸும் பிளட்டில் அப்படியே ஸ்டோர் ஆக ஸ்டோர் ஆக பிளட்டில் குளுக்கோஸ் அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். காரணங்கள், மரபு வழி மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள். வைரஸ் காரணமாக தொற்றுக்கள், கடுமையான மன அழுத்தம் ஆகியவை இவ்வகையான நீர் நோய்க்கு காரணமாகின்றன. அப்போ பாருங்கள், கடுமையான மன அழுத்தமும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக. அப்போ நம்ம மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மன அழுத்தம் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வந்து நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வழியாக இருக்குது. அடுத்து வகை ரெண்டு, இன்சுலின் சாராத நீரிழிவு நோய், NIDEM. வயதானவர் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் என்னென்ன அழைக்கப்படுதான், வயதானவரின் நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுதான். நான் இன்சுலின் டிஃபெண்டட் டயபட்டிஸ் மெலிடஸ், ஓகேங்களா, 80-90% நீர் நோயாளிகள் காணப்படுகிறார்கள். இது மெதுவாகவும் மெதுவாகவும் உருவாகி அதிக நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. கழகத்தில் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு குறைபாடாக உள்ளது காணப்படுகிறது. அங்கே பாருங்கள், வகை ஒன்றில் என்ன பார்த்தோம், நம்ம
இன்சுலின் வந்து சுரக்கிற பீட்டா செல்லே முழுசா அழிஞ்சிடும் பார்த்தோம். ஆனா பீட்டா செல்லும் இருக்குது, இன்சுலினும் சுரக்குது. ஆனா அந்த சுரக்கிற இன்சுலின் போதுமான அளவுக்கு என்ன பண்றதில்ல, ஒர்க் பண்றதில்ல. அதனால ஏற்படுற பாதிப்பு தான் இந்த மெலிடஸ். ஓகேங்களா, இன்சுலின் இலக்கு செல்கள் அதற்கு பதில்வினை புரிவதில்லை. இதில் செல்களுக்கு குளுக்கோஸ் செல்வதை அனுமதிப்பதில்லை. ஸோ செல்களுக்குள்ள குளுக்கோஸ் பார்த்து என்ன பண்றது இல்லையா, அனுமதிக்கிறது இல்லை. இதற்கான காரணங்கள் பல காரணிகளை கொண்டது. வயது அதிகரித்தல், உடல் பருமன், உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை. ஸோ உடல் ரொம்ப பருமன் ஆகிறது, உடல் எந்த விதமான உழைப்புமே இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கான காரணங்கள். அளவுக்கு அதிகமாக உண்ணுதல். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்த்துன்னு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அந்தமாதிரி சாப்பிட்றதுனா இந்த வகையான டயபெட்டிஸ் ஏற்படுமா. உடல் செயல்பாடுகள் இல்லாமல் போன்ற காரணங்கள் அதுக்கு காரணமாக அமைகின்றன. ஓகேங்களா, அப்போ நல்லா எல்லாரும் பார்த்துங்க. ஸோ இது இளம் வயதினர் கூட சிறு வயதினர் கூட ஏற்படுத்துமா. ஸோ குழந்தைங்கள யாராக இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட விடுங்க, அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தாதீங்க. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 25-30 ஏஜ் தாண்டவர்களும் அந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன் வேலைக்கு போகல, ஏன் கல்யாணம் பண்ணலன்னு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப டச் கொடுப்பாங்க. அதனால் வந்து அந்த ஏஜ் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஏற்படுற ஏஜ். அந்த ஏஜ் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி ஈஸியாக கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்தமாதிரி நோயெல்லாம் ஏற்படாது. ஸோ இந்த நோயெல்லாம் ஒன்ஸ் ஏற்படுத்திட்டால் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையோட முறையே நம்மளுக்கு மாற்றிடும். டெய்லி டேப்லெட் போடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கை முறை அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலும் மருந்து குழு, இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். WHO திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி வரப்படி 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது 40 ஆகும், பிற நாடுகளில் 55 வயதாகும். 2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணங்களில் நீரிழிவு நோய் 7வதாக திகழும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. அப்போ பாருங்க, இந்தியாவில் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேரில் ஒருத்தர் வந்து சுகர் பேஷண்டாக இருக்காங்கன்னா, ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா 57.2 மில்லியன் நீராவி நோயாளிகள் வந்து உருவாகலாம் அப்படின்றாங்க. ஸோ மற்ற நாடுகள்லாம் 55 வயசில் தான் அந்த சுகர் ஏற்படுதான், ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் 40 வயசில் வந்து ஏற்பட்டுருது. அதனால் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள். ஸோ டயபெட்டிஸ் ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல், ஹைப்பர் குளோசிமா. ஏன்னா நம்ம இன்சுலின் சரியாக சுரக்காதனால குளுக்கோஸ் அளவு இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த குளுக்கோஸ் ஃபுல்லாக சிறுநீர் வழியாக வெளியேறினே இருக்கும். அப்போ அடிக்கடி சிறுநீர் போயினே இருப்பாங்க. பாலி யூரியா, நீரினால் ஏற்படும் தாகம், அதனால் அதனை தொடர்ந்து அதிக அளவு நீர். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், சிறுநீரில் யூரியா தான் வெளியேறும், அதனால் பாலி யூரியான்னு ஆபி வச்சுங்க. நீரினால் ஏற்படும் தாகம், சரி, அதிகாரி ஈழ்ந்து போகிறதுனால நீர் இழப்பு ஏற்பட்டு அடிக்கடி தாகம் ஏற்படுத்தினா இருப்பாங்க. அப்போ அடிக்கடி தண்ணி குடிச்சினே இருப்பாங்க, அது பாலி டிப்ஸியா. அப்போ வாட்டருக்கு போய் தண்ணி குடிச்சுட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு வராங்கன்னு ஆபி வச்சுங்க. அடுத்து அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியேறுதல். ஓகேங்களா, கிளைக்கோ சூர்யா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து சிறுநீர் வழியாக வந்து வெளியேறினே இருக்கிறது, இதுனா கிளைக்கோ சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியாகிறதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட குளுக்கோஸ் எல்லாமே யூரின் வழியாக வெளியே போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம செல்லுக்கு தேவையான குளுக்கோஸ் அங்கே கிடச்சிருக்காது, அப்போ திருப்பி பசி எடுக்கும். அப்போ மறுபடியும் பசி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்போ அது பாலி பேஜியா. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பேஜியாக சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு ஆபி வச்சுங்க. அப்போ பாலி பேஜியா, சோர்வு மற்றும் எடை எழுப்பு. ஸோ எப்பவுமே டயர்டாக இருக்கும், ஸோ எடை வந்து லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அதனோட அறிகுறிகள். அடுத்து நோயின் தாக்கம். ஸோ இங்கே பாருங்கள், இன்சுலின் 1 இன்சுலின் 2 உள்ள வேறுபாடு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோயின் தாக்கம். இது வந்து 10-20% இருக்கும், இது வந்து 80-90% இருக்குது. தொடங்கிவிடும், இது இளம் பருவத்தினிலே தொடங்குகிறது. 20 வயது குறைவாக இருக்கவங்களே வந்து வகை 1 தொடங்கிடுது. இது வயதானவர்கள் தான் வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் தொடங்குது. உடல் எடை, சாதாரண உடல் எடை அல்லது எடை குறைதல். ஸோ உடல் எடை என்ன ஆகும், சாதாரணமாக இருக்கும் இல்லை குறைஞ்சிரும், ஆனால் அங்கே என்ன ஆகும், உடல் பருமன். ஸோ உடல் எடை எவ்வளோக்குள்ள அதிகரிக்குதோ அவ்வளோக்குள்ள அது டேஞ்சர். பீட்டா செல்கள் அழுவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஸோ பீட்டா செல்கள் வந்து அழிஞ்சு போகிறதுனால இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுது. இங்கு செல்கள் இன்சுலினுக்கு பதிலினை புரியாமல் இருப்பது. இன்சுலினால் சுரக்கப்படுது, ஆனால் அது அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காது. அடுத்து இன்சுலின் எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகிறது. ஸோ என்ன பண்ணணும், இன்சுலின் வந்து இங்கே இல்லாதனால நம்ம இன்சுலினை வந்து வெளியே இன்ஜெக்ஷன் மூலமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த இன்சுலின் சுரக்குதுங்க, அது என்ன பண்ணுறதுல செயல்படுறதில்ல. அப்போ நம்ம உடற்பயிற்சி மூலமாகவோ நம்ம மருந்து மூலமாகவோ நம்மளோட என்ன பண்ணணும், அதை செயல்பட வைக்கலாம். ஓகேங்களா, சரி கைஸ். அடுத்து இங்கே பாருங்கள், WHO-வின் அளவீட்டின்படி உணவுண்ணா நிலையில் ரத்த குளுக்கோஸின் அளவு 140 mg/dL விட அதிகமாகவும் உள்ளது, அல்லது சீரற்ற ரத்த குளுக்கோஸ் அளவு 200 mg/dL விட அதிகமாகவும் 2 சந்தர்ப்பங்களின் மேல் காணப்பட்டால் டயபெட்டிஸை கண்டறிந்து உறுதிப்படுத்துதல் அவசியமானதாகும். அப்போ பாருங்கள், நம்ம பிளட்டில் இருக்கிற உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் 140 mg விட அதிகமாகவும், அதுக்கப்புறம் வந்து 200 mg விட அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக டயபெட்டிஸ் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. எப்படி இப்போ நீரிழிவு தட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடு நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இரத்த சர்க்கரைகள், மருந்துகள், இன்சுலினுக்கான ஊசிகள், உடற்பயிற்சி ஆகிய மேலாண்மை முறைகள் ரத்த குளுக்கோஸின் அளவை சீராக பராமரிக்க நீரிழிவு நோய் மேலாண்மை ஒட்டுமொத்த குறிக்கோளாகும். ஸோ என்ன பண்ண, எடை எக்ஸசைஸ் பண்ணுறது, இன்சுலின் எடுத்துக்கிறது, அடுத்து வந்து பார்த்தோன்னா ரத்த சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம பார்க்க பார்த்து உணவு கட்டுப்பாடு.
குறைவான கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மிக்க உணவுகள் மிகவும் பொருத்தமானவை. கார்போஹைட்ரேட்டுகள் ஸ்டார்ச் மற்றும் சிக்கலான சர்க்கரை வடிவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை சுக்ரோஸ் குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ளுதல் தவிர்க்கப்பட வேண்டும். ஓகேங்களா? அப்போ இதனால கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மிக்க உணவுகள் மிகவும் பொருத்தமானவை. ஓகேங்களா? அப்போ குறைவான கார்போஹைட்ரேட் இருக்கிறத குறைவாக எடுத்துக்கணும், நார்ச்சத்து இருக்கிறத அதிகமாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும் வந்து நம்மளுக்கு இந்த சுகர்லேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம். முழு தானியங்கள், சிறு தானியங்கள், கீரை வகைகள், கோதுமை மற்றும் தீட்டப்படாத அரிசியை போன்ற உள்ளடக்கிய உணவு முறையை அமைய வேண்டும். அப்போ பாருங்கள், சிறு வகை கீரைகள் எடுத்துக்கலாம், தானியங்கள் எடுத்துக்கலாம், தீட்டப்படாத அரிசி அந்தமாதிரி அரிசியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து சுகர்லேருந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம். மொத்த கலோரி மதிப்பில் 50-55% கார்போஹைட்ரேட் மூலமே பராமரிக்கப்பட வேண்டும். அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை பெற 10-15 புரதம் கொண்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்த கலோரியில் 15-25% கொழுப்பை கொண்டிருக்க வேண்டும். நிறைவற்ற கொழுப்பினை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவறாத பல் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ பாருங்கள், நிறைவற்ற கொழுப்புகள் எல்லாமே வந்து பார்த்தினா சேச்சுரேட் எல்லாமே வந்து பார்த்தினா கம்மியாக தான் எடுத்துக்கணுமா, நிறைவறாத கொழுப்புகள் தான் என்ன பண்ணணுமா அதிகமாக நம்ம எடுத்து உணவு உண்ணும். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், இந்த டயபெட்டிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அடுத்து இன்சுலின் மூலம் மேலாண்மை செய்தல். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை பராமரிப்பதால் வணிக ரீதியில் தயாரிக்கப்படும் இன்சுலின்கள் உதவுகின்றன. ஸோ நம்ம பார்த்தால இன்ஜெக்ஷன் மூலமாக என்ன பண்ணிப்பாங்க, இன்சுலினை செலுத்தின் மூலம் இது ஒரு நம்ம சமாளிக்கலாம். அடுத்து உடல் செயல்பாடு. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் உடற்பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இது தசைகளுக்கு வலுவூட்டி அவற்றை விரைப்புத்தன்மையுடன் பராமரிக்கிறது. ஸோ வந்து என்ன பண்ணுதான், ஸோ உடற்பயிற்சி நம்ம விளையாடுறதுனால நம்ம இது தசைகளுக்கு நல்லா வலுவூட்டி நம்ம என்ன பண்ணுது, நம்மளை கரெக்டாக விரைப்புத்தன்மையோடு வச்சுக்குது. அடுத்து கல்வி மற்றும் விழிப்புணர்வு. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயின் தன்மை, ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தபோது நோயின் தீவிரம், அதனால் ஏற்பட்ட நீண்டகால சிக்கலுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பற்றி கல்வி அறிவு பெற வேண்டும். அப்போ பாருங்கள், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஏன் அது ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு, எது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போதுமான அளவு கல்வி அறிவை நம்ம ஏற்படுத்தணும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். தகவல் துணுக்கு. கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றன. அப்போ பாருங்கள், கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், ஆளி மரத்தோட விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள், பாருங்கள் கொய்யா, தக்காளி, கீரைகள் இதெல்லாமே வந்து பார்த்தினா சுகர் லெவலை என்ன பண்ணுமா, இன்க்ரீஸ் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தினா உதவுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி கைஸ், இதுவரையில் இந்த வீடியோ நம்மளுக்கு போதும். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம முக்கியமாக ரெண்டு பார்த்தோம், புகைப்பிடித்தல் பற்றி பார்த்தோம், அடுத்து டயபெட்டிஸ் மெலிடஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் முக்கியமாக டயபெட்டிஸ் மெலிடஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், அதனால நீங்கள் படிச்சிங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.